എല്ലാവർക്കും നമസ്കാരം. അഖില ഉന്നത പെൺകൾ ദിന വിഴ March 8 ഹോട്ടൽ ഫെമിനാല് 50 ലേഡീസ് ക്ലബ് ഇണക്ക് നടത്തിന அந்த விழாவை கோஆர்டினேட் பண்ணி பல வருடங்களாக கடந்த 28 வருடங்களாக மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர் எங்கள் அன்பிற்குரிய ஆண்டி என்று எல்லாராலும் அழைக்கப்படும் ஜப்பனா ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள். அந்த விழாவில் இந்த வருஷம் பாராட்டு பெற்ற பெண்மணி நம்ம பாபு மாமி அவர்கள். அந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பேர் கூடிய அந்த விழாவில் அவர்களை பாராட்டி பேசுகிற அந்த அருமையான வாய்ப்பை ஜெபகாந்தி அவர்கள் எங்களுடைய அபிராமி மண்டலில் அதன் தலைவியாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு நான் வெறும் பாராட்டினது இந்த மேடையில் மாமியோட தோஸ்திர பாட கோஷ்டி அத்தனை பேரையும் கூடியிருக்காங்க, நம்ம சீரமிகத்துக்காரங்க அத்தனை பேரையும் இருக்கா, எல்லாரும் நம்ம இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா பெண்மணிகளும் இங்க கூடி இருக்கிற இந்த சபையில மாமி அவர்களை பாராட்டி அன்னைக்கு நாம் கொடுத்த பேசின அந்த வாழ்த்து மடலை இன்னைக்கு ஒரு வாழ்த்து மடலா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இது உங்கள் முன்னால் நிற்கிறேன். திருவகத்து திருமகள் செல்வியே, பாபு மாமியே, திரு கிருஷ்ண சுவாமியின் திருமார்பில் வசிக்கும் ஆண்டாளே, கண்மணிகளா இரு மகன்கள், கலை அரசியல் ஒரு மகள், இதுவே திருமதி பாபு, இதுவே திருமதி பாபு கிருஷ்ணசுவாமியின் சொத்து. இல்லறம் நல்லறமாய் அமைந்தவுடன் அறம் செய்ய அர்ப்பணித்து கொண்டாயே. மாமிக்கு எதுக்காக அந்த அவார்டு எதுக்காக பாராட்டு பெற்றானா, அறப்பணி சமூக பணி இரண்டும் செய்வதற்காக தான் அன்னைக்கு March 8 அந்த பாராட்டு மாமிக்கு வழங்கப்பட்டது. அதனால அதை தான் இல்லறம் நல்லறமாய் அமைந்தவுடன் அறம் செய்ய அர்ப்பணித்து கொண்டாயே. 1970 சேலத்தில் சேவை செய்திட துவங்கினார். மாத சங்க மாணிக்கமாய் தலைமை பொறுப்பெடுத்தார். 7 படிகளில் ஏற ஆரம்பித்தார். ஆணாதிக்க சமூகத்தின் இடையே வெள்ளி தீயாய் ஜொலித்தாயே. மழை பிஞ்சுகளுக்கு மனை ஏற்படுத்தினாய் தைரிய லட்சுமியே. தாரகைகள் தங்குவதற்கு தனி இடம் தந்தாயே. பெண்கள் தங்கும் விடுதி அமைத்துக் கொடுத்தவர் பாபு மாமி அவர்கள். நாமக்கல் வாடு தேவி நாமகிரி தாயாரின் பெயர் கொண்ட நாயகியுடன் அகில இந்திய பெண்கள் கூட்டமைப்பில் இணைந்து கொண்டு சிவப்பு கம்பளத்தை தலைமையை அலங்கரித்தாய். ஏறுமுகமாக ஏற்றம் மட்டுமே கண்டாய். தென்னிந்தியாவை திகைக்க வைத்து வட இந்தியாவையும் வளப்படுத்தினாய். மாமி இங்க மட்டும் இல்ல, நாகரியால அங்க நிறைய போய் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய அட்ரஸ் பண்ணி வரதட்சணை கொடுமை நிறைய விதமான இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் லெக்சர்ஸ் தான் மாமி நிறைய கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு செய்தியாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. தூமையர் வாழ்வு கூட்டு கொடுங்க, புது உலக பூதங்களை தகர்த்தெறிந்தால் வேலுநாச்சியாரே. பந்தாரை வாழ வைக்கும் பாரத மாதாவாக இலங்கை தமிழர் கொலையை எதிர்த்து போர்க்கொடி ஏற்றினாயே வாழும் வீரமங்கையே. பாரதி கண்ட கனவு வலித்தது. ஆம், கூரை இடுத்து வெளி உலகை பார்க்கும் பெண்கள் கூடி கூட்டமாய் கொண்டாட மேடை நாடகங்கள் நடத்தினாய். இந்த வெள்ளி விழா ஆண்டில் பாபு மாமி அவர்கள் அம்புஜம் ரஞ்சன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கிறார், நாளை போற்றி கௌரவிக்கிறார். அடுத்ததாக விஜயா ஜெகநாதன் அவர்கள் விஜயா ஜெகநாதன் அவர்களுக்கு ஸ்ரீகன் சொல்ற பாடகோஷ்டியின் சார்பாக
பாபு மாமி அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். காலமாக 25 ஆண்டுகள் தொடர்ந்தால் போல இந்த சீகன் சோத்ர பாட கோஷ்டி தங்களது ஆன்மீக பணியை தொடர்ந்து இன்று வெள்ளி விழாவை எட்டி இருக்கிறது. அடுத்ததாக உஷா சம்பத் அவர்கள் நமது ஸ்ரீகன் சோத்ர பாட கோஷ்டியின் சார்பாக பாபு மாமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். ஆரம்ப கால உறுப்பினர் ஜம்பகா ராமகிருஷ்ணன்
அவர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா மற்றும் பல மாவட்ட மாநாடுகளில் பங்கேற்று இவர் சிறப்பித்திருக்கிறார். கடந்த 27 ஆண்டுகளாக அனைத்து பெண்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி வருகிறார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சமூக சேவைகளில் இந்த வயதிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார் சம்பகா ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர்களது குடும்பமும் ஒரு மருத்துவ குடும்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகுந்த கலைகளில் ஈடுபாடு கொண்டவர் ஜம்பகா ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்களை பாபு மாமி அவர்கள் வாழ்த்தி பொன்னாளை போற்றி நினைவு பரிசினை வழங்கினார். வைத்திலி ஜெகநாதன் அவர்கள் கொல்கத்தாவில் பிறந்த மைத்திரி ஜெகநாதன் அவர்கள் 1960 திருவரங்கம் வந்தார். பல்வேறு கர்நாடக இசை கலைஞர்களிடம் கர்நாடக இசையை முறையாக பயின்றவர். திருச்சிராப்பள்ளி SRCயில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக பணிபுரிந்திருக்கிறார். ஆன்லைனில் இன்று இசை வகுப்புகளை நடத்தி வருகிறார். இவரின் இசை பணிக்காக இவருக்கு பல்வேறு பட்டங்கள் கிடைத்துள்ளன. பல்வேறு ஊர்களில் இன்றும் இவரது சிஷ்யர்கள் இசை கச்சேரிகளை செய்து வருகிறார்கள். இசை கலைஞர் மைத்திரி ஜெகநாதன் அவர்களே பாபு மாமி அவர்கள் ஸ்திரீகள் பாடகோஷ்டி சார்பில் கௌரவித்து பொன்னாடை போர்த்தி வெள்ளி விழா நினைவு கசினை வழங்குகிறார். இந்த பள்ளியின் பழைய மாணவியாகவும் சொல்கிறார்.
இந்த பள்ளியிலேயே ஆசிரிய பணியையும் தொடர்ந்திருக்கிறார். இவரது தந்தையார் இவர் மருத்துவராக ஆக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இவருக்கோ ஆசிரிய பணியை காத்திருந்தது. வேதியியலில் இளங்கலை பட்டமும் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். திருச்சிராப்பள்ளி சென்னூர் அரவிந்தோ பள்ளியில் பணியை தொடங்கினார். ஒரு ஆண்டுக்கு பின் ஸ்ரீரங்கம் சின்மையா பள்ளியில் ஆசிரியர் பணியில் அமர்ந்தார். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவி என்ற நிலையில் ஆரம்பித்த இந்த சின்மையா பள்ளி இன்று 62 ஆசிரியர்களுடன் ஆன விருட்சமாய் வளர்ந்துள்ளது. குருதேவ் அவர்களின் ஆசையோடு இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் கீதா பார்த்தசாரதி அவர்கள். இவர்களுக்கு இந்த ஸ்தோத்திர பாடல் கோஷ்டியின் சார்பாக கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. பொன்னாடி போட்டி நிறைவு பிரச்சனை வழங்கினார் பாபு மாமி அவர்கள். அடுத்து ரேவதி முத்துசுவாமி நடன மணி கலை மா மணி ரேவதி முத்துசுவாமி. தாமிரபரணி ஆறுவாயும் வலம் குழைக்கும் நெல்லை சீமையை கல்லறை குருசியை இழந்தவர். திருமணத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் வந்தவர். 1969 ஆண்டு ஸ்ரீரங்கத்தின் முதல் மருத்துவர் சுப்பையா அவர்கள் மகனான பேராசிரியர் முத்துசுவாமி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். ஆண்டுகளாக நடன துறையில் பணிபுரிந்து பல நடன மணிகளை உருவாக்கியவர். இவரது நாட்டிய நாடகங்கள் உருவாக்குவதில் தனி திறமை பெற்றவர். ஏறக்குரிய 40-க்கும் மேற்பட்ட நாட்டிய நாடகங்களை உலகெங்கும் அரங்கேற்றியிருக்கிறார். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கட்டுமான படித்து தன் போதை தன்ன கோபுரம் என்ற நாட்டிய நாடகத்தின் மூலம் 100,000,000 நிதி திரட்டி கொண்டிருக்கிறார். இவரது கண்ணன் காவியம் 1,000 மேடை கண்ட அபூர்வ படைப்பு. கலை மாமணி, நாட்டிய செந்தில், நாட்டிய திலகம், வித்யா சேவா ரத்னா, ராமானுஜர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார் ரேவதி முத்துசுவாமி அவர்கள். பொதிகை தொலைக்காட்சியில் இவரது பண்ணும் வர்ணமும் என்ற 150 வார நாட்டிய தொடர் இவரது அபாரமான திறமைக்கு ஒரு சான்றாகும். ரேவதி முத்துசுவாமி அவர்களின் பணி தொடர நமது ஸ்ரீகண்ணி ஸ்தோத்திர பாடல் கோஷ்டி சார்பில் வாழ்த்துவோம். ரேவதி முத்துசுவாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு பாபு மாமி அவர்கள் நிறைவு பரிசனை வழங்கியிருக்கிறார். ஹேமா ராஜகோபாலன் அவர்கள் முனைவர் ஹேமா ராஜகோபாலன். பாபு மாமி அவர்களின் சகோதரி என்பது கூடுதல் சிறப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிறந்த இவர் ஹிந்தி மொழியில் தேர்ச்சி பெற்றவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் வைரவத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். சுவாமி தேசிகன் அவருடைய செய்த பரமபத கோபான என்ற ரகசிய நூலை மேற்கொண்ட ஆராய்ச்சிக்காக இவர் முனைவர் பட்டம் பெற்றார். பல நூறு கட்டுரைகளை பத்திரிகைகளை எழுதியிருக்கிறார். தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். இன்று காலையில் அரங்கேற்றமான ஒரு கலந்துரையாடல் நான் பெற்ற நன் நிதி என்ற கலந்துரையாடலை எழுதியவர் இவரே. பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருக்கிறார். சம்பிரதாய விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஸ்ரீ வேதிக பிரபந்தம், ராமானுஜ 105 ஸ்ரீ கத்யத்ரயம், ஸ்ரீ வேதிக ஸ்தோத்திரங்கள் முதலிய நூல்களுக்கு விளக்கம் அளித்து இன்றும் வருகிறார். இவரது பணி இன்றும் தொடர்கிறது. முனைவர் ஹேமா ராஜகோபாலன் அவர்களை பாபு மாமி அவர்கள். இது பாதுகாசர கோஷ்டிக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பு இருக்க முடியாது.
மிகவும் இருதயமான மருத்துவர்களுக்கு மகளாக பிறந்தவர். ஆசிரியர் பட்டம் பெற்று ஆசிரியர் பயன்படுத்தவர். பின்னர் அந்த பள்ளியிலேயே முதல்வராகவும் இருந்திருக்கிறார். 1981 13 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி நிறுவினார். அதன் முதல்வராக பள்ளி பயின்றார். இவருடைய சிறப்பான குணம், ஆசிரியரை மாணவர்களுக்கு பிடிக்கணும், மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் பிடிக்கணும், எல்லாமே பிடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா எல்லோருக்குமே பிடித்த மாதிரியான ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்பதுதான் இவரின் பிரத்யேகமான சிறப்பாகும். ஆசிரியர் பணியில் மிகச்சிறந்த இலக்கினை சேவையினை தொடர்ந்தவர். அடுத்து வைதேகி சுந்தராஜன். புகழ் பெற்ற முக்கோர் அழகிய சிங்கர் அவர்களின் சிஷ்யர் இவர். வைதேகி சுந்தராஜன் அவர்கள் ஆங்கில பேராசிரியரான இவர் இந்தியாவில் பல இடங்களிலும் அமெரிக்காவிலும் இருந்திருக்கிறார். அதிலும் மாமா மற்றும் மாமியை படித்திருந்திருக்கிறார். இவர்களது இந்த பணி உலகெங்கும் எட்டியுள்ளது. குறிப்பாக ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரத்திலும் குழந்தைகளுக்கு பாரம்பரியமான வைணவ சிறப்புகளை வழங்கி வருகிறார். இவர்களது இந்த பெரும் பணியை வைணவ பெரியோர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். இவரது தாயாரின் ஆசிரியாரும் கணவர் தந்த புத்தகத்தினாலும் இவரது சீனிய வைணவ பணி தொடர்வதாக இவர் நிகழ்ச்சியோடு கூறுகிறார். திருவரையை வைதேகி சுந்தராஜன். பாபு மாமி அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணோத்திர பாடகோட்டியின் சார்பாக கொண்டாடி போட்டி நிறைவு பரிசினை வழங்குகிறார். சுசித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடக இசை பாடகி ஹரிகதா வல்லவர். இளம் கர்நாடக இசை பாடகி ஹரிகதா வல்லவருமான திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடகத்தை முறையாக தேர்ச்சி பெற்றவர். ஆல் இந்தியா ரேடியோவில் வாய்ப்பாட்டு மற்றும் ஹரிகதா நிகழ்ச்சிகளை அகில இந்திய வானொலியை நிகழ்த்தி வருகிறார். பல்வேறு முதலிடம் இசை கல்வியிடம் கர்நாடக இசை பயின்றிருக்கிறார். பல்வேறு பட்டங்களும் விருதுகளும் இவர் பெற்றிருக்கிறார். மும்பை சண்முகானந்தா சபாவால் பாரத ரத்னா டாக்டர் எம் எஸ் சுப்பலட்சுமி சென்டினரி ஃபெலோஷிப் அவார்டை விருது பெற்றுள்ளார். மேலும் பல்வேறு தொழிற்காட்சி சேனல்களில் இசை போட்டிகளில் கலந்து கொண்டு பல டைட்டில்களை வென்றுள்ளார். பல அழி நாடுகளுக்கு விஜயம் செய்து இசை மற்றும் ஹரிகதா நிகழ்ச்சிகளை இன்றளவும் நிகழ்த்தி வருகிறார். இவரது இசை திறமைகளை பாராட்டி பல்வேறு பத்திரிகைகளில் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தனது பார்த்தி வழியில் தொடர்ந்து ஹரிகதா நிகழ்த்தியும் கர்நாடக இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களை பாபு மாமி அவர்கள் கௌரவித்து நிறைவு பரிசுகளை வழங்குகிறார். இவருடைய இசை மற்றும் ஹரிகதா பணி தொடர நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கர்நாடக இசை பாடகி என்று எழுந்த அரங்கில் சிறிது நேரம் நமக்கு இசை விருந்து அளித்து இருக்கிறார்.
படையர் அவர்கள் நாங்கள் கொடுக்கும் மரியாதை கௌரவிப்பையும் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். விடை ஆணையர் அவர்களுக்கு நமது பாபு மாணியர்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் அளிக்கிறார். பக்தனை தேடி அரங்கன் வருவது அரங்கனுக்கு வழக்கம். மங்களம் ஸ்ரீவாசன் அவர்கள் நடந்து வருவதை பார்த்தால் இங்கு கோணம் போடுவார் என்று நினைக்கிறோம். விளையும் பயிர் முறையிலே தெரியும் என்பார்கள். இன்று இவருடைய திறமை வாட்ஸ்அப்பில் தெரிகிறது. எல்லாம் கையளவில் உலகம் என்பதற்கு இணங்க இவருடைய கலை எல்லாரது கையிலும் இன்று விளங்குகிறது. ஆயுதலைகள் 64 இந்த கோலக்கையை முன்னோ சிறு வயது முதலே தனக்கு பிடித்த இந்த கோலக்கையை மிகச் சிறந்து விளங்கி பலராலும் இன்று பாராட்டுகளை பெற்று வருகிறார் மங்களம் வெளிவாசன் அவர்கள். பல்வேறு சாதனைகளை படைத்து வருபவர் இந்த கோலக்கலையை மங்களம் ஸ்ரீவாசன் அவர்கள். பரம்பரை கலையான ஓவியம் வரைவதிலும் திறமை பெற்றவர். மகளிருக்கான தஞ்சை ஓவிய பயிற்சியில் சேர்ந்து பயிற்சி பெற்றுள்ளார். இவரது கற்பனையை புகுத்தி புதிய யுக்திகளை கையாண்டு வண்ண வண்ண ரங்கோலி வரையும் பணியை உருவாக்கி கொண்டார். மாம்ஸ் ஆர்ட் கேலரி என்ற முகநூல் முகவரியில் இவரது புதிய படைப்புகளான வண்ண ரங்கோலி தஞ்சை ஓவியங்கள் இவரது பெண்கள் என்று பதிவு செய்து வருகிறார்கள் என்பது கூடுதலான ஒரு தகவல். இவரது தஞ்சை ஓவியங்களுக்கு உலகெங்கும் என்ற அமோக வரவேற்பு இருக்கிறது என்றால் இவரது உழைப்பும் உறுதியும் தான் அதற்கு காரணம். பல்வேறு கோல போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளையும் வென்றிருக்கிறார் மங்களம் ஸ்ரீவாசன் அவர்கள். இவருடைய எதிர்கால லட்சியம் ஒரு கோல பயிற்சி கூடம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்பது. ஒரு கோல பயிற்சி கூடம் ஆரம்பித்து நடத்தவும் தஞ்சை ஓவிய கலையை கற்றுக் கொடுக்கவும் ஆர்வமாக உள்ள மங்களம் ஸ்ரீவாசன் அவர்களின் லட்சிய கனவு நனவாக நமது இந்த ஸ்ரீகரி கோஷமான ஓசி சார்பை வாழ்த்துவோம். மங்களம் ஸ்ரீவாசன் அவர்களை பாபம் ஆகியவர்கள் கௌரவித்து பொன்னாடை போட்டி நிறைவு கசினை வழங்கினார். கலைஞர் ஆவார்.
தம்பதியர் இருவரும் இன்று சென்று வராத நாடுகளே இல்லை என்று சொல்லலாம். இவர்கள் பெற்றுள்ள பட்டங்களும் ஏராளம். உலக நாடுகள் பலவற்றிற்கு சென்று நாட்டுப்புற கச்சேரிகள் வழங்கியிருக்கிறார். இந்திய இசையின் பாரம்பரியமான பெருமை நாதஸ்வர இசையினை நமக்கெல்லாம் இந்த காலை வழங்கியதற்காகவும் நாம் இன்று ஒரு நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி காலி ஷாபி மெகபூப் அவர்களுக்கு பாபு மாமி அவர்கள் நினைவுகள் சிலை வழங்கி கொண்டாடை போட்டி கௌரவித்தார்கள். அவரது மகன் அவரும் ஒரு நாதஸ்வர கலைஞர். ஒரு அடுத்த தலைமுறை நாதஸ்வரத்தில் தொடர்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் சொல்லிவிடுகிறேன். ராஜலட்சுமி, பி பி ராஜலட்சுமி சென்னை குரோம்பேட்டையில் பிறந்தவர். பள்ளி கல்லூரி படிப்பை சென்னையில் முடித்த இவர் சிஏ தேர்வில் பணிபுரிந்திருக்கிறார். பல முன்னணி நிறுவனங்களுக்கு ஆடிட் பணி ஆற்றிருக்கிறார். இவர் ஒரு தொழில் முனைவோர். சிறந்த விமன் அட்வைசராக 2016 ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தால் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக சிஏ படிப்பிற்காக மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி வருகிறார். பெண்களுக்கான அமைப்பின் நிர்வாக அங்கத்தில் உறுப்பினராகவும் இருக்கிறார். சிறந்த டிராவலர். இமாலய மலைத்தொடரில் இவர் மலை ஏறி சாகசம் புரிந்திருக்கிறார். எல்லாரும் பேசப்படுறாங்க சாகசம் புரிந்திருக்கிறார். அதுக்கு நன்றி திறமை வேண்டும். பெண்களால் இமயம் தொட முடியும். சிகரம் தொட்ட பெண்களை பார்த்திருக்கிறோம். நிஜமாலுமே இவர் சிகரம் தொட்டவர். இமாலய சிகரத்தை தொட்டவர். துறைகள் பலவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் இன்றளவும் சாதனைகள் பல புரிந்து வரும் பி வி ராஜலட்சுமி அவர்களுக்கு பாபு மாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். சௌபாகியலட்சுமி திருமணம் செய்து கொண்ட பின்னர் அவரது பயிற்சி மூலம் அரிய சேவையை மீட்டெடுத்த பெருமை இவரையே சாரும். கணவனின் மறைவுக்கு பின்னர் ஆழ்வார் பாசுரங்களை அதன் இசை நுணுக்கங்களை நன்கு கற்று சேர்ந்து பலருக்கு இன்று கற்றுக் கொடுங்களானார். பெண்மணிகளுக்கு மயிலாப்பூரிலும் திருவான்மையூரிலும் குழுக்களாக பாசுரங்களை இன்று கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்னும் ஸ்கைப் மூலம் இவர் பாசுரங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். முழு நேர யோசாலை பராமரித்து வருகிறார். மிகப்பெரிய தொண்டு, அரும்பெரும் பணி. ஆனால் தான் சௌபாகியலட்சுமி போன மிகப்பெரிய நந்தவரமும் இவரது பராமரிப்பில் இன்று உள்ளது. நித்தியமங்கல தாயார் ஆண்டாளுக்கு இவரது தோட்டத்து மலர்கள் மாலைகள் சாற்றப்படுகிறது என்பது மிகவும் சிறப்பான விஷயமாகும். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கு ஏற்ப இவருடைய பெயரை இவர் பெற்றோர்கள் செறிவர மங்கை என்று வைத்திருக்கிறார்கள். ஆழ்வார்களின் பாசுரங்களை தேவந்து பாயது காலையிலே என்பதற்கு இணங்க பாடக்கூடியவர் செறிவர மங்கை அவர்கள். பாடுவாரா? ஆழ்வார்களின் கைகரியத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் செறிவர மங்கை அவர்கள்.
இவர் பாடுவதை மட்டுமல்லாது ஆழ்வார் பாசுரங்களும் ஆண்டாளி பாடி பாடல்களும் பின்னணி போராட்டம் கும்பி மற்றும் நடன பயிற்சி பெற்று கோயில் திருவிழா காலங்களில் அரங்கேறி வருகிறார். இனி காலகட்டங்களுடைய ஆட்டங்களை பார்க்க போராட்டம் கும்பி அற்புதம் அர்ப்பணிப்பில் ஆழ்வாராய் தேவைகள் புரிந்து வருகிறார் சிறிவரங்கை. இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடமோ ஆழ்வார் திருநகை, ஆழ்வாரின் அவதார தலம். கோயில்களை சுத்தம் செய்து புஷ்ப கைங்கரியம் செய்வது என பகவத் கைங்கரியம் பாபு மாமியை உறவினர் பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். கல்யாணி அவர்கள், திரு ரவி அவர்கள் பாபு மாமி அவர்களுக்கு மரியாதை செய்ய இருக்கிறார்கள். பொன்னாணை போட்டி கௌரவிக்கிறார்கள். இதுவரை
நம்மளுடைய ஸ்திரீகள் சோத்திர பாடகோஷியை சார்பில் பெண் சாதனையாளர்கள் பலரை நாம் இந்த வெள்ளி விழா ஆண்டில் கௌரவிப்போம். அடுத்து புத்தக வெளியீட்டு விழா. மலர் வெள்ளி விழா மலர் வெளியீடு. வெளியிடுபவர் ஸ்திரீகள் சோத்திர பாடகோஷி திருமதி பாபு மாமியர்கள். விழா மலரை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குபவர் திருமதி டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள். டாக்டர் பிரேமா நந்தகுமாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்குமே சொல்லிட்டேன், ஆனா அவங்களை பற்றி சொல்லல அப்படின்னா அவங்கதான் நீங்க விழா நாயகி அவங்க வந்திருக்காங்க. இப்போ விழா மலரை பெற்றுக்கொள்வதற்காக சீர கட்டையும் அவங்களையும் பிரிக்க முடியாது, பிரித்து பார்க்கவே முடியாது. கல்வி ஞானம் ஆன்மீகம் கலாச்சாரம் பன்மொழி புறமை இன்னும் இன்னும் பன்முக திறமை பெற்றவர் தான் டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள். 22வது வயதிலேயே மகான் அரவிந்தரின் காவிய கதையான கவிதையான சாவித்ரியை ஆய்வு செய்ததால் அவர் முனைவர் பட்டம் பெற்றார். சிறந்த பேச்சாளர். வேதங்கள் பண்டைய இந்து பௌத்த மதம் ஜெயின் புராணங்கள் இந்திய சர்வதேச இலக்கியங்கள் போன்றவற்றில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர் டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள். நிறைய புத்தகங்கள், விமர்சனங்கள், சுய சரிதைகள், மொழிபெயர்ப்புகள், வர்ணனைகள் இப்படி பலவற்றையும் டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்களின் திறமை அனைத்து பரிமாணங்களையும் பரிந்துரைத்து உள்ளது என்றே சொல்லலாம். இந்த கடந்த 8ஆம் தேதி மார்ச் சர்வதேச பெண்கள் தினத்திற்காக டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்களை நான் நேர்முகம் கண்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிட்டியது. ஒரு மணி நேரம் சிறிதும் தொய்வில்லாமல் சிறிதும் தளராமல் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் மடை திறந்த வெள்ளம் போல் பதில் அளித்தது எமது நிலையத்திற்கே பெருமை சேர்த்தது. வாழ்நாள் சாதனையாளர் ஒருவரை நான் நேர்முகம் கண்டேன் என்ற பெருமையை இந்த நிறைந்த அரங்கை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பல கல்வி நிறுவனங்களுக்கு ஆலோசகராக பல்கலைக்கழகங்களுக்கு செனட் உறுப்பினராக இருந்திருக்கிறார் டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள். தமிழ் ஆங்கில இலக்கியம் பண்பாடுகள் குறித்து நிறையவே எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய இந்திய பண்பாட்டு கருவூலம், உலக ஆன்மீக செல்வம், இந்திய தத்துவம், சரித்திரம், பண்பாடு போன்ற ஆய்வேடுகள் இவரது சிறப்பான பங்களிப்பாகும். பாண்டிச்சேரி ஆரோக்கிய இன்டர்நேஷனல் சொசைட்டியை கவர்னிங் போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்கிறார் என்பதே கூடுதல் சிறப்பு. சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி இந்திய பண்பாடு தத்துவம் இலக்கியம் போன்ற துறைகளில் ஆங்கில மொழி மூலம் இவர் ஆற்றிய பணியை பாராட்டி இவருக்கு தமிழ்நாடு அரசு பொற்கிழி விழுந்து வழங்கி கௌரவித்திருக்கிறது. இத்தகைய பெருமையை சார்ந்த டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள் இன்று இந்த மலர் வெளியீட்டில் மலரினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை நமக்கு வழங்குவார். பாபு மாமி அவர்கள் தன்யஸ்ரீ பாபு மாமி அவர்களின் கொள்ளு பேதி தன்யஸ்ரீ அவர்கள். பாபு மாமி அவர்களுக்கு பாபு மாமி அவர்கள் குருவை தேடி வருவார்.
Thank you.
ஒன்றே நீ முழுக்க நாட்டானது எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து விடணும். கொஞ்சம் முடியல இருந்தாலும் மன்னனோடு அவளுடைய உங்களுடைய சோசப்பாட கோரிக்கையுடைய நீதி கேட்கணும். எல்லாருக்கும் மாலை மாலை ஜெகசம்சவருக்கு நான் ஜெகசபிக்கிறேன். வேதனும் பிராயம் நூறு மனிதெல்லாம் உருவரையிலும் பாதியும் முறங்கி போகும் என்றால் முதலடிப்படி ஆழ்வார். மனிதனிலே 100 வயது 50 வயது உறக்கத்திலேயே சென்றுவிடும். ஆனால் மீதி பிணி பசி துன்பம் என்று போகும். பகவானை நினைக்க வேண்டாமா என்று கேட்கிறார். ஆனால் பெருமானின் அருளால் அடியேனின் வாழ்க்கையிலே 10 ஆண்டுகள் மாத சங்கம் என்றும் 10 ஆண்டுகள் கிராம சங்கம் என்றும் 30 ஆண்டுகள் சோசப்பாடம் என்றும் 50 ஆண்டுகள் சமூக சேவை சமுதாய சேவை ஆன்மீக சேவை என்றே கழித்து விட்டது. சீகர் சோசப்பாட கோஷியை ஆரம்பித்து சந்தை பெற்றுக் கொடுத்தும் பல இடங்களிலே சொஸ்த பாராயணம் செய்ய போவதிலுமே 25 வருடங்கள் வேகமாகவே போய்விட்டது. ஏமாந்தியுடன் வந்து சேர்ந்து
வருடம் தான் ஆகிறது. குரு பிரவாசம் போல் இந்த மூன்று வருடமாகவும் காலை முதல் மாலை வரை உலகிலிருந்து கோஷ்டி கட்டத்தினராக தோழியாய் உறவாய் நட்பாய் எல்லாமாக குறைந்திருக்கின்றாள் ஹேமா. நவீன கணிகளுக்காக பெண்மணி ஹேமா இவளுக்கு அரியனுடைய ஆன்மீக வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக் கொடுத்தேன். அவளுடைய கணினி அறிவும் கூட்ட கூட்டும் திறனும் தன்னம்பிக்கையும் செயலாக்கும் திறமையும் எளிதில் முடிவு எடுக்கும் திறனும் அடியே ஆன்மீக வாழ்க்கைக்கு பெரும் உதவியது. வாட்ஸ்அப் குழு அமைத்து சோசப்பாட கோஷ்டியின் அங்கத்தினர்களுக்கு எண்ணங்களை எல்லாம் அப்படியே எடுத்து கூறிடுவார். முன்னால் டெலிபோன் செய்ய வேண்டாம். அடியை வீட்டிற்கு வரும் பத்திரிகையாளர் மாகாணத்திற்கு அழைப்பில் இருக்கிற ஒருவர் என்று பலதரப்பட்டவர்களின் தமிழில் என் சார்பிலே பேசி என் குரலாக இருக்கின்றாள் ஹேமா. நான்கு மாதமாக வெள்ளிவிழா ஏற்பாட்டை இரவு கமலாக கவனித்துக் கொண்டு அடியனின் வலதுகாரமாக இருக்கிறாள் ஹேமா. ஹேமா எங்கிருந்தோ வந்தவள். முழுமையும் முழுதையும் முழு முதுமையிலும் முக்கியமான ஊன்றுகோலாக அடியனுடன் இருக்கின்றார். சுருக்கமாக சொன்னால் அடியனது தானை தலைவியாக இருக்கிறார். என்னுடைய தானை தலைவி ஹேமா. ஹேமாவிடம் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் உள்ளது. உடலே சிறிய வயதின் சக்தியும் பக்தியும் புத்தியும் குறிக்கிறது. சில ஆண்டுகளாக மனதிலே இருக்கும் உறுதிக்கும் இளமைக்கும் என்னுடைய அடியின் உடல் நலம் ஈடுபடுவது இல்லை. அதனால் முகமை கொண்டு மிகவும் யோசித்தேன், நன்றாக யோசித்தேன். சீன சோஷ்டபாட கோட்டியின் தலைமை பொறுப்பை ஹேமாவிடம் இங்கே ஒப்படைக்கிறேன். நமது கோட்டி அனைவரும் தங்க விழாவை போக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக என்னுடைய சீனிவாசன் சகோதரர் சீனிவாசன் எங்க கேள்வி கேட்டு
பதில் கிடைத்தது. பாபு மாமி அவர்கள் தனக்கு அடுத்தது யார் என்பதை இந்த அருமையை பதிவு செய்திருக்கிறார். ஹேமாஸ்ரீதரன் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறம்பட நிலைக்குள் நடத்துவார் என்ற அதீத நம்பிக்கை அத்துணைய பொறுப்புகளையும் அவரிடம் கொடுத்திருக்கிறார். எப்போதுமோ இந்த ஸ்தோத்திர பாடல் கோஷ்டி சிறப்பாக செயல்படும். நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போட்டுகிறார். சுற்றுலா சங்கத் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். பல்வேறு தொண்டர்களின் முயற்சியாலும் அரும் பணியாலும் சேவை மனப்பான்மையினால் இன்று இந்த ஸ்திரீகள் ஸ்தோத்திர பாடல் கோஷ்டியின் வெள்ளி விழா சிறப்பாக காலை முதல் மாலை வரை இம்மி கூட தொய்வு இல்லாமல் சோர்வில்லாமல் நடந்திருக்கிறது. அத்துணையும் இந்த அன்பர்களின் ஒத்துழைப்பால் என்று மட்டுமே சொல்ல முடியும். ஆச்சாரிய தேவோபவ அன்முருகி ஞான சுழ பேக்கேற்றிய ஞான சிறியை என்ற எண்ணெய் சோஸ்தபாட கோஷ்டிக்கு சமர்ப்பணம் என்றாக 13,000 ரூபாய் எண்ணெய் கொடுத்திருக்கிறார். அடியுக்கு 13,000 ரூபாய் கொடுத்த அவர்களை என்னுடைய சோஸ்தபாட கோஷ்டியில முதல் முதலாக அன்னைக்கு அவங்க ஒரு ஃபோன் கால் வருது.